Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு நான் prawns யூஸ் பண்ணி and chow ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தொக்கு பண்ண போகிறேன். prawn chow தொக்கு பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த டிஷ்ஷை நீங்கள் சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிடலாம். நான் வந்து வெஜிடபிள் சாம்பார் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் சாம்பார் ப்ளஸ் இந்த தொக்கை நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி ஒரு 650 கிராம்ஸ் எறா எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது எறா வந்து இங்கே. ஸோ ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் இருக்குது. நம்ம இதை மட்டும் உரிச்சு எடுத்துடலாம். அந்த கீழே இருக்கிறத மட்டும் உரிச்சு எடுத்துட்டால் போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது கூட நான் 2 chow ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் 2 தான் எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வாசனைக்கு கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பை சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேன் வச்சிடலாம். பேன் சூடானதும் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நான் கொஞ்சம் சோம்பை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸை சேர்த்துக்கிறேன். ஆனியனை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கும் போது தேவையான ஸ்பைஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சில்லியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். கூடவே உப்பையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் 1 tablespoon சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சௌச்சவை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை. ஏன்னா இதுவே வந்து தண்ணி காய் தான், இதுவே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இறவும் அப்படி தான், அதுவே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த சௌச்சா 4 நிமிஷம் வேகட்டும். அதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரான்ஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ப்ரான்ஸ் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போவும் நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டத்தையும் கலந்துட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். பாருங்கள் அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். வேணும்னா நீங்கள் சால்ட் கூட நடுவில் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இது போதும். நான் ஃபஸ்ட்டே வந்து போட்டதுனால நான் இப்போ ஆட் பண்ணலை.
நெக்ஸ்ட்டு இந்த தண்ணியெலாம் வந்து ட்ரை ஆகணும், அப்போ தான் கொஞ்சம் தொக்கு ஆக முடியும் இல்லையா, அதுக்காக இது ட்ரை ஆகணும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக நான் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டால் இந்த சவ் சவ் ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பிளேட்டிங் பண்ணி கார்னிஷ் பண்ணிடுறேன். சுட சுட சவ் சவ் ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பிக் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.